அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபி ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீம் நம பார்வதி அரணம பார்வதி பதையே அரஹர மகாதேவதாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப பிரத்யேகமான நிகழ்ச்சி தான். அதுலேயும் உங்களை சந்திக்கிறதுல, உங்கள் கூட உரையாடுறதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நான் இறைவனை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது அது எனக்கே ஒரு பெரிய மற்றட்ட மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. ஆமாங்க, நான் எந்த கோயில்களுக்கு போகும்பொழுதும் எங்கே வெளியில் போகும்பொழுதும், சார் உங்களுடைய விஷயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒருத்தங்க ரொம்ப அழகாக நிகழ்ந்து சொன்னாங்க. பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, பெரிய வீடு வச்சுருக்காங்க, அவங்க இடத்துக்கு நம்ம வைதிக வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். போகும்பொழுது உள்ளே நுழையிறேன், ஏலக்காய் மாலை போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் ஏலக்காய் மாலை அது இல்லை, இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏலக்காய் மாலை திருப்பியே சொன்னேன், சார் நீங்கள் சொன்னது தான் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்தது போகிறேன். இப்படி ஒவ்வொன்றா அவங்க வீட்டில் வந்து நம்ம சொன்ன விஷயங்களை வாஸ்து ரீதியாக அவங்க செய்து வச்சுருக்காங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சார் நான் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் இந்த காலகட்டத்தில் பேரிடர் காலகட்டத்தில் நாங்கள் வாடகைக்கு இருந்து சொந்தத்தில் மாறியிருக்கோம். யாராவது சொன்னால் ஆச்சரியப்படுவாங்க. பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் வீட்டுக்காரருடைய பெரிய கனவு சார், இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் அவரோட சன் வந்து எம்பிஏ படிச்சுட்டு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் தனியாக தான் போயிடுவேன், அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் சார், நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்ல இப்போ அவராக வந்து நான் இதை எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தில் உண்மையாகவே நான் எல்லாத்து பேரும் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் பேரையும் சேர்த்து பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியை தந்தது. நிறைய வேத பண்டிதர்கள், நிறைய சாஸ்திரங்கள் படித்தவங்க, புராதான விஷயங்களில் சார் நான் ரொம்ப ஸ்ரத்தையாக உங்கள் டீமில் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவள் நிறைய பேர் வந்து நம்ம டீமில் சேர்ந்துருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோம காரியங்கள் நம்ம வீட்டில் பண்ணும்பொழுது அது எப்படி பண்ணுறோம், அதை முறை அது அத்தனையும் தெரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம். 7358409425. பழங்கால முறையில் பண்ணக்கூடிய அற்புதமான யாகங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்ட்ராலஜஸ் டீமும், நியூமராலஜி, வைதிக வாஸ்து ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய திருமண பொருத்தத்துக்கும் திருமண நாட்கள் குறிக்கிறதுக்கும் நல்ல நாட்கள் குறிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறேன். நிறையா பேர் கேட்குறாங்க, அதாவது சார் நான் வந்து மணி பிளான்ட்டுக்கு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவசியமே கிடையாது. நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட மூலிகை செடின்னு சொல்லுவாங்க, துளசி, வில்வம், வன்னி, இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம ஏற்கனவே ஆன்மீக சக்தி கொண்ட அற்புத பேராற்றல் கொண்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம். நீங்கள் மணி பிளான்ட்டுக்கெல்லாம் அது பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் துளசி செடி வச்சு நீங்கள் நித்தியம் பூஜை பண்ணலாம். அது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் துளசி, இந்த துளசியை எடுத்து கண்ணில் ஒத்திண்டு பகவான் கிருஷ்ணநாமத்தை சொன்னால் போதும், அற்புதமான மன தரிசனங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த துளசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க. 7/9/2021 ஸ்ரீபல வருஷம், ஆவணி மாதம், 22ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், மாலை 6:56 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி அமாவாசை, காலை 7:09 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது. வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி, திங்கக்கிழமை பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். நம்ம மாதம் பார்த்துட்டேன்னா துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மியம், சண்டி பாராயணம் ரொம்ப விசேஷகரமாக நிறைய பேர் அதற்கு பெயர் கொடுத்துருக்கேன். உங்களுடைய குடும்பத்தில் உண்டான அர்ச்சனையை கொடுத்துருக்கேன். எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது தான் துர்கா சப்தசதி பாராயணம். இந்த பாராயணத்தில் உங்களுக்கு ஒரு பேராற்றல், இந்த மாதம் எது சார் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால்,
சந்தான கோபால கிருஷ்ண பூஜை, அதாவது புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சந்தான கோபால கிருஷ்ண பூஜையோடு சேர்ந்து இந்த துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ண போகிறோம். நானும் இதில் பங்கேற்கணும் சார், என்னுடைய ஒரு பங்களிப்பும் இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுங்க, அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, நீங்களும் பங்கேற்றுக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்குனா அற்புதமான நாள். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்னைக்கு ஏதேனும் புதிய வாகனம் வாங்கணும், புதுசாக ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணணும், புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருப்பீங்க. குழந்தைகளை பார்த்து பெருமைப்படக்கூடியதாக, குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஈடுபாட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, இன்னும் நம்ம உடம்பை வந்து ரொம்ப திடகாத்திரமாக வச்சுக்கணும், நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கேஜெட்ஸை யூஸ் பண்ணுறவா, ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது அது அவ்வளோ உஜிதம் கிடையாதுன்னு சொல்லுவாள். நாலு பேர்கிட்ட பேசி பழகும்பொழுது தான் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்க முடியும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தெய்வ சிந்தனை, தெய்வ சிந்தனை, இதில் ரொம்ப ஆழ்ந்து ஆழ்ந்து இறைவனுடைய அனுகிரகம் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கும். பெற்ற தாய் தந்தை அவர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும், அவள் கூட இருந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப முடியாதவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, யதார்த்த சோர்வுகள், ஒரு காரியம் முயற்சி பண்ணி நடக்கலை, சரி திருப்பி முயற்சி பண்ணுறோம், திருப்பி நடக்கலை, இப்படி தடங்கள் ஆகும் பொழுது என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் பண்ணும், ஏதோ ஒரு தர்ம சங்கடங்கள் இருக்குன்னா அப்பப்போ கோபங்கள் வரும், அந்த கோபம் கால வேலைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடவே போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய்யுங்க, இப்போவே அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் மாற்றத்துக்கு கொடுக்காது, செயல்பாடுகள் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தீரும். மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லும் பொழுதோ இல்லை தெய்வத்துக்கிட்ட முறையிடும் போதோ நிச்சயம் அது உங்களுக்கு மன சங்கடங்கள் தீரும், அது மத்தியானத்துக்கு மேலேயே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்தமான பயம், ஒரு காரியத்தில் ரொம்ப அகலக்கால் வச்சுட்டோமோ, இது செய்ய வேண்டாம், ஐயோ செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலை, எல்லாம் இறைவனாக செயல்படுத்தினது, அப்போ நிச்சயமாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர் பாதத்தில் விட்டுருங்க. அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துகிட்டு இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறையா விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க, அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி, யார்ட்டையா பேசி பழகும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுது, அது தப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பா வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்த தடைகள், ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போராடல், ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுத்தல், இது நம்ம சரியாக தான் செய்கிறோம் ஆனாலும் தடைகள் வருதே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தப்பே கிடையாது, எல்லாத்தையும் எதிர்கொண்டு போய் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். கால வேலைகளில் சின்ன சின்ன விஷயத்துக்கு யதார்த்த டென்ஷன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறதா இருந்துருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள், தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்துருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். நல்லா பேசுவா, நல்லா பழகுவா, அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சுட்டு இருப்பா, பின்னாடி போய் அப்படியே மாற்றி பேசுவா. அதனால் முடிந்த வரைக்கும் ரகசியமான விஷயங்களை வாட்ட பகிர்ந்துக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல நாளுங்க, நிறைய விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் படி கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். டாக்டராக இருந்துட்டு இருக்கும், அட்வகேட்டாக இருந்துட்டு இருக்கவங்க,
என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில் ஜெயிச்சுன்னு இருக்கேன். என்னை எத்தனையோ கஷ்டப்படுத்தி என்னுடைய பெற்றவங்க வளர்த்தாங்க, பெற்றவங்க பார்த்துக்கிட்டாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிஸ்னஸை பெருசாகணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சய வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அந்த வைராக்கியம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும், ஆனால் கோபம் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றது. ஏதாவது ஒரு சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கே தீவினைகளை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா வைராக்கியத்தோட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். அட்டிடியூடோடு அதை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நடத்திட்டீங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்ததுனால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்திருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, இதை நான் கற்றுக்க போகிறேன், வெளிநாட்டிலேருந்து தெரிஞ்சுக்க போகிறேன், இந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்து சேல் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிறரை பார்த்து நம்ம இதை ஹெல்ப் பண்ணும், அதை பண்ண இப்போ ஹெல்ப் பண்ணியும் பாரு நம்மளை பார்த்து திட்டின்னு போகிறாள் அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். கவலையப்படாது. ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கோங்க, ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலும் 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 உங்களோட பெருக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு காலேஜில் வந்து லெக்சராக இருந்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல நண்பர்கள் சில நேரம் விரோதிகளாக பாவிப்பாங்க, கவலையப்படாதீங்க, எல்லாம் இயற்கையின் செயல் அப்படின்னு நினச்சி விட்டுருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, பக்திமயமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான பெரும் முயற்சிகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நடக்கும். ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் தந்தை அதே மாதிரி தாய் இவங்களை பற்றிய கவலைகள் மனசில் இருந்துருக்கோம், ஐயோ பாவம் இத்தனை நாள் நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுனா அவளை நம்ம நிச்சயம் நல்லா கவனிச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். மேல் படிப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் போட மாற்றங்களை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க, மனசில் ஒரு திடகாத்திரமான சிந்தனை, தரநாள்லாம் விட்டாச்சு இனிமேலாம் அப்படி இல்லை, நம்ம இதை ஜெயித்தே ஆகணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். நம்ம செய்து பல பேருக்கு வெற்றியை கொடுத்துருக்கேன், ஏன் நமக்கு கொடுக்காதா? இருந்தாலும் நம்மளுக்காக நீ யோசிச்சுக்கணும். கொஞ்சம் செல்ஃபிஷோட சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கூடக்கூடியதாக இருக்கும். நிறைய தடங்கள் வரும், தடங்களை தகர்த்தெறிஞ்சிட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கை கூடும். ரொம்ப நாளாக இருந்த வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் பேசலை, இனிமேல் பேசாதே எந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வெற்றியும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக. பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி அன்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பண பொருளாதாரங்கள் மேம்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்னும் நிறைய சேமிக்கணும், நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற சிந்தனை கொண்டவா, நிச்சயம் அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்குது. அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்குள்ள பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சட்டுனதை நீங்கள் வந்து அவசரப்பட்டு அந்த காரியத்தை சொல்ல வேண்டாம். ஓரிரு நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த சிந்தனைகள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அனுகூல்யமான வார்த்தைகள் கொடுப்பாங்க, இருப்பினும் அது அப்படியே அபண்டமாக நம்பிடவும் கூடாது. என்ன ஏதுங்கிறத பார்த்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யாராவது பேசும்பொழுது ரொம்ப பிரியமானவா ஏதாவது சொல்லும்போது அது மனதை அப்பப்போ சங்கடப்படுத்தும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் பலவரன் வழிபாட்டுக்குண்டான தெய்வ ராம நாம வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீன ராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுட்டிங்களா, நிறைய மனசில் போட்டு வைக்கிறது அது ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கும்னு சொல்லுவாள், அதை மறந்துடணும். உங்களுடைய அடுத்த வேலையை நோக்கி பிரயாணம் பண்ணும், இவா இப்படி தான் இதை மாற்றவே முடியாது, இவா இப்படி தான் இதை மாற்றவே முடியாது. நீங்கள் மாறிக்கிறது நல்லது தான், மாறிக்கிறதுனா என்ன கெட்டது கிடையாது, நல்ல விஷயத்துக்காக. சரி, இதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பண்ணிட்டேன்னா நல்லது செஞ்சு நல்ல காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
வழக்குகள் இருக்கிறவா, இந்த வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்காங்க, துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, எப்போவுமே நமக்கு ஒரு வரம் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரம் நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, நிறையா இறைவனுக்கு, நிறையா பக்தர்களுக்கு, நிறையா வேண்டினவங்களுக்கு, தபஸ் இருந்தவங்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, ஏன் அசுரர்களுக்கு கூட இறைவன் வரத்தை அள்ளி கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு வரம் கிடைக்காதா, எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இது. வந்து பிரம்மா வந்து வரத்தை தரார் அப்படிங்கிற ஒரு 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 வரியில் வந்து இந்த மந்திரம் வந்து வருது. ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இதோ பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மந்திரத்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டால் நல்லா பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரம் வராய பத்ரம் தே யஸ்தே மனசி வரததே. வரம் வராய பத்ரம் தே யஸ்தே மனசி வரததே. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் திருப்பி வரமாக நினச்சி, பிரம்மாட்டேருந்து வாங்கக்கூடிய வரமாக நினச்சி தபஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, நம்ம வாங்கின வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு வரம், நீங்கள் என்ன மனசார வேண்டுறவங்களோ அந்த வரத்தை வேண்டிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். டெய்லி காத்தால் எந்திரிச்சு சுவாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க, சாயந்தரம் சுவாமி கும்பிடும்போது மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க, அற்புதமான வரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய இறைவன் உங்களுக்கு நிச்சயம் காப்பான், நிச்சயம் அருள் தருவான். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம், வரத்தை தரக்கூடிய அற்புத மந்திரத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எந்த ஆன்மீக தகவல் நான் பார்த்ததில்லை சார், ரொம்ப அற்புதமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பாராட்டுதல் நிறையா பேர் கொடுக்குறீங்க, அது மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் அதாவது சித்த ரகசியம் அந்த வகுப்பு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் சார் ரொம்ப இந்த கிளாஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்கிறவா நிறையா பேர் இருக்கா, நீங்களும் சேரணும்னு நினைக்கிறவா, 739-739-4819 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்த மகேஸ்வர். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.